ஓகே சார். இப்போ வந்து அவர் ரொம்ப நாளாக கட்சிக்காகவும் சின்னத்துக்காகவும் போராடிட்டு இருக்காரு, இன்னமும் அது இழுபறியாகவே போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ அவருக்கு என்ன சின்னம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இன்று வரை நீதிமன்றத்தில் சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுத்திருக்கின்றார். ஒன்றும் ஓகே சார். இப்போ சுயேட்சையாக நிற்கிறாரு, அதெல்லாம் சரி தான். இப்போ அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தொகுதி ராமநாத தொகுதியும் ஆகும். ராமநாத தொகுதியில் வந்து நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு இதே மோடிஜி அவர்கள் தான் அம்மாவின் மறைவிற்கு பிறகு 4.5 ஆண்டு ஆட்சி காலம் தொடர்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நரேந்திர மோடிஜி அவர்கள் தானே காரணமாக இருந்தார்கள். அதாவது ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் ஒன்றிணைத்தவர் யார்? அதான் சார், எப்படின்னா அப்போ வந்து கை கோர்த்து ரெண்டு பேரும் கைப்பிடிக்க வச்சவர் மோடிஜி அவர்கள் தான். இப்போ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களே, ஒரு சுயேட்சை நிற்கிறாங்களே, இப்போ வந்து ஆஸ்கார் டிவி நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 2024 பாராளுமன்ற தேர்தல் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி கலந்துரையாட நம்மளுடைய வேளச்சேரி மத்திய பகுதி கலை செயலாளர் மா தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். என் பேர் தரமணி மா தினேஷ். நான் தரமணி வேளச்சேரி மத்திய பகுதியில் இருக்கிறேன். கடந்த 20 ஆண்டு காலமாக கழகத்தில் நான் இருக்கிறேன். இன்று என்ன வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஆதரவு தெரிவித்து வேளச்சேரி மத்திய பகுதி கழக செயலாளராக எங்கள் பகுதியில் பணியாற்றிருக்கின்றேன். என்றும் அம்மாவின் தொண்டனாக ஓபிஎஸ் ஐயா அவர்களின் விசுவாசியாக. ஓகே சார், இப்போ வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இதில் உங்கள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இதை உங்கள் கட்சி தலைவர்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது கட்சி தலைவரோட நிலைப்பாடுகள் என்ன நீங்கள் கேட்குறீங்க. அதாவது என்னென்றால், இன்று வந்து அம்மாவில் முதலமைச்சரானவர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் என்றதுனால தான் இன்றைக்கி வந்து அனைத்து தொண்டர்களும் சரி அனைத்து கட்சித் தலைவர்களும் சரி ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடன் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் 40 தொகுதியிலும் போட்டியிட்டு இருக்கலாம், ஆனால் 40 தொகுதியில் போட்டியிட்டலாம் ஆனால் வெற்றி பெறணும். அதனால் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்கள் என்றும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இன்று ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று. சார், இப்போ எந்த நம்பிக்கையில் ஒரு சுயேட்சை அந்த தொகுதியில் நிற்கிறார் வந்து நீங்கள் கேட்குறீங்க? கரெக்டு தான். அதை வந்து பொதுமக்களை நம்பி இறங்கியிருக்கார். அதாவது வந்து மக்களுக்கான ஓட்டு இருக்குன்னு இல்லை, இவ்வளோ நாள் நீதிமன்றத்தை நம்பி நம்பி போயின்ட்டுருக்காரு. இன்றைக்கி மக்களிடம் மக்களை நம்பி ஒரு ஓட்டு கேட்குறார். ஓகேங்களா, மக்கள் ஆட்சி மக்களுடைய ஓட்டு நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே சார், இப்போ சுயேட்சையாக நிற்கிறாரு, அதெல்லாம் சரி தான். இப்போ அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தொகுதி ராமநாத தொகுதியும் ஆகும். ராமநாத தொகுதியில் வந்து நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்பது நிறைய உள்ளது. நீங்கள் வந்து அங்கே தேர்தல் களத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க, அந்த ராமநாத தொகுதியில் எவ்வளவு கூட்டம் எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அம்மாவால் 2 முறையும் சின்னம்மா அவர்களால் 1 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அதனால் மக்கள் செல்வாக்கு இருப்பதனால் மக்களிடம் நீதி கேட்பதற்காகவே ராமநாதர தொகுதியில் களத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளராக. ஓகே சார், இப்போ வந்து அவர் ரொம்ப நாளாக கட்சிக்காகவும் சின்னத்துக்காகவும் போராடிட்டு இருக்காரு, இன்னமும் அது இழுபறியாகவே போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ அவருக்கு என்ன சின்னம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இன்று வரை நீதிமன்றத்தில் சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுத்திருக்கின்றார், ஒன்றும் ரிசல்ட் வரவில்லை. அதனாலாவது நிச்சயம் வந்து தர்மம் வெல்லும். அதாவது மக்களிடத்தில் அவருடைய வாக்கு சதவீதமும் சரி அவருடைய நியாயமும் மக்களிடத்தில் அது வெற்றி பெறும். ஓகே சார், இப்போ அந்த தேர்தலுக்கெல்லாம் இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் விட்டுருவோம். அவரோட சொந்த தொகுதியை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து தேனி தொகுதி என்பது ஐயா அவர்களை பிறந்த தொகுதி, ஐயா அவர்களில் இருந்த தொகுதி. தேனி தொகுதியில், அதாவது தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் இன்று போட்டியிடுகின்றார். அங்கே போட்டியிடுவதற்கு சொன்னவர் யார் என்றால் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அண்ணன் அவர்களும் தான் டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களை வேட்பாளராக களம் இறக்கியவர்கள். அங்கு தேனியில் முன்பும் டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது அனைவரும் அறிந்ததே. அம்மா இருந்த காலத்திலே ஒரு எம்பியாக இருந்தவர் டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள். அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் மிக மிக்கற்ற செல்வாக்கும் உள்ளது. அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்த 2 தொகுதியிலும் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார். அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின்
தொண்டர்களும் சரி, அவர்கள் நிர்வாகிகளும் சரி, அனைவரும் உறுதுணையாக உழைப்போம். இப்போ போன தேர்தலில் பார்த்தோம்னா, முந்தின தேர்தலில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சின்னம்மா, அப்புறம் நம்ம இப்போ கரண்டாக ஏடிஎம்கேவோட தலைவரான இபிஎஸ் எல்லாருமே வந்து தனித்தனியாக இருந்தாங்க. இந்த தேர்தலில் ஏன் இப்படி ஒரு கூட்டணி அமையுது? அதை வந்து என்னென்ன அமையுமோ அதை கரெக்டாக அமையும். இப்போ வந்து இந்திய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணின்ற ரெண்டு கூட்டணி இருக்கின்றது. இந்த கூட்டணியில் நமக்கான வாக்கு சதவீதம் நிறையா உள்ளது. அதாவது வந்து மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பது எங்கள் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின் விருப்பம். அது மட்டுமல்ல, யார் பிரதமரான? நான், நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும். அதற்காக நாம் நிச்சயம் உழைப்போம் என்று எங்களுடன் பயணிக்க சொல்லியிருக்கின்றார். ஓகேங்களா? அதனால் வந்து நாங்கள் பயணிக்கின்றோம் இன்று. அதுவும் கூட்டணி முக்கியமான, மிக முக்கியமான கூட்டணி இருக்கின்றது. அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன கூட்டணின்ட்டு. இப்போ அதே மாதிரி இப்போ டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கேலையும் கிடையாது, உங்கள் இதுலேயும் கிடையாது. அப்புறம் எப்படி அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டீங்க? முதல் வந்து அவர் ஆல்ரெடி பிரிஞ்சு போயிட்டார்ல. ஆமாம். அப்புறம் எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அதாவது வந்து தேனி தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளராக அம்மா இருந்த காலத்தில் அம்மாவிற்கு விசுவாசமாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள் அனைவரும் அறிந்ததே. இன்று வந்து டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் செயல்படுவதும் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட கழகம் என்பது அனைவரும் அறிந்ததே. அவருடன் பணியாற்றுவதில் எங்கள் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் இணைந்து மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்போம், அதற்கு உறுதுணையாக ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ஆதரவாக செயல்படுவோம். ஓகேண்ணே. இப்போ அதே மாதிரி இப்போ அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, மோடியா இல்லை இந்த லேடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இருக்கும்போது சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் அவங்க இல்லாதப்ப இந்த கூட்டணி எப்படி ஏற்படுது? இது வந்து நான் என்னென்னா, சிஎம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்துட்டாங்க, யார், சசிகலா அவங்க அம்மா வந்துட்டாங்க, இவங்க வந்து தள்ளப்பட்டாங்களா? அப்படி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதில் இப்படி தள்ளப்பட்டவங்க திருப்பி எப்படி அதே கூட்டணியில் போய் சேர்றாங்கன்னு கேட்ட கேள்வி உண்மையான மிக அருமையான கேள்வி. அதாவது வந்து அம்மா வந்து அந்த மோடியா அந்த லேடியான்னு கேட்டு 39 தொகுதியிலும் வெற்றி அடைந்தார்கள். அம்மா அனைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி அடைந்தார்கள், இதில் மாற்றமே இல்லை. அன்று வந்து அம்மாவின் இல்லத்திற்கு நரேந்திர மோடிஜி அவர்களே வந்தார்கள். ஓகேங்களா? அது வந்து அம்மாவுடைய வெற்றி என்றைக்கும் அம்மானா அம்மா தான், அதில் மாற்றமே கிடையாது. இன்று வந்து நீங்கள் கேட்ட கேள்வி, ஆமாம், அந்த மோடியா அந்த லேடியாக கேட்டீங்களே, எப்படி போய் நீங்கள் பணியாற்றுறீங்கன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு அதாவது, இதே மோடிஜி அவர்கள் தான் அம்மாவின் மறைவிற்கு பிறகு 4.5 ஆண்டு ஆட்சி காலம் தொடர்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நரேந்திர மோடிஜி அவர்கள் தானே காரணமாக இருந்தார்கள். அதாவது வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் ஒன்றிணைத்தவர் யார்? அதான் சார், எப்படின்னா அப்போ வந்து கை கோர்த்து ரெண்டு பேரும் கைப்பிடிக்க வச்சவர் மோடிஜி அவர்கள் தான். இப்போ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே, ஒரு சுயேட்சையாக நிற்கிறாங்களே, இப்போ வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களும் தனியாக ஒரு இது, தனியாக ஒரு கட்சி மாதிரி எப்படி சொல்லு, சுயேட்சையாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சென்ட்ரலில் வந்து அவங்க கூட்டணி இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அதாவது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் ஒத்துழைக்கவில்லை, அது அனைவரும் அறிந்ததே. இன்றைக்கி அதை விட இன்றைக்கு கூட்டம் பலமாக இருக்கின்றது. கூட்டணிகள் இன்றைக்கி நிறைய கூட்டணி இருக்கின்றது. மோடிஜி அவர்களுக்கிடம் டிடிவி இருக்கின்றார்கள், அனைவரும் நிறைய பேர் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் என்னென்ன கட்சி இருக்குன்ட்டு. என்னென்னா, ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட சொன்னாங்க, ஏன் அவர் போட்டியிடல? அதாவது வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட சொன்னார்கள் என்று நியூஸில் பார்த்தேன். ஆனால் வந்து அவர் வந்து கழகத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சுயேட்சையாக தான் நிற்கிறார், சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார், அதனால் எந்த தவறும் கிடையாது. ஓகேங்களா? சுயேட்சை எதோ காரணத்துக்காண்டி நிற்கிறார், என்ன செய்ய விரும்புகிறார்? சுயேட்சையாக நிற்கிறாரு வந்து, அவர் கட்சியிலையும் கிடையாது இப்போ. ஆமாம், தனியாக தான் நிற்கிறாரு, என்ன செய்ய விரும்புகிறார்? மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் உரிமை மீட்பு மீட்பை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து சின்னத்தில் போட்டியிட விரும்புகின்றார். இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கலும் செய்து விட்டார். ஓகேண்ணா, இப்போ தொண்டர்கள் மீட்பு குழு சொல்கிறீங்க, எந்த தொண்டரை மீட்க போகிறாரு? இப்போ அவரே மீட்க நிறைய பேர் தேவைப்படுது, ஏன்னா அவர் கட்சியிலையும் கிடையாது, இப்போ தனித்து விடப்பட்டார், ரொம்ப போராடி ஒன்றும் கிடைக்கல, இப்போ அதனால் கொஞ்சம் தனியாக வந்துட்டார்.
இப்போ எல்லாருமே அவர் நிற்கவே தேவையில்லைன்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் வருது. அது ஏன் தனியாக நிற்கிறாரு? சொல்றவர்கள் சொல்லுவார்கள், மக்கள் நீதிமன்றம் என்று ஒன்று உள்ளது, ஓகேங்களா? இறுதியில் மக்கள் நீதிமன்றமே வெற்றி பெறும், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆண்டு சட்டமன்றத்தை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தனித்து நிற்கப்பட்டால் வாக்கு சதவீதம் பிரியுமா பிரியாதா? அன்று டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து நின்றார்கள் அனைத்து தொகுதிகளிலும், ஆனால் வாக்கு சதவீதத்தை பிரித்து காட்டினார்கள். இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தனித்து நின்றால் வாக்கு சதவீதம் பிரிக்க முடியுமா பிரியாதா சொல்லுங்க. அதான் இப்போ எல்லாருமே ஒன்று சேரும் ஒன்று சேரும் சொல்லிட்டு இப்படி பிரித்து காட்டுறதுனால என்ன சொல்ல வரும்? அதான் வந்து அதனால தான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வாக்கு சதவீதத்தை பிரித்து காட்ட விரும்பவில்லை. அம்மாவால், அதாவது புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கப்பட்டு ஐயாவர்களுடன் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அரசியல் தலைவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஓட்டெல்லாம் பிரிச்சாச்சு, இப்போ திருப்பி நீங்கள் ஒரு செட் ஆஃப் குரூப் சேர்ந்துட்டீங்க. இப்போ வந்து இந்த ஏடிஎம்கே தனியாகிடுச்சு, இப்போ டிடிவி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க, ஆனால் ஒற்றுமையாக இருக்காங்க. இது எப்படி மக்களால்? இந்த ஒற்றுமை தான் நாளைக்கு நாம் அனைவரையும், அதை வந்து இந்த பிரிதல் தான் நாளை அனைவரையும் ஒன்றிணைக்கப் போகின்றது என்பது மட்டும் உறுதி. எப்படி ஒன்றிணைக்குவீங்க? அதான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து வாக்கு சதவீதம் என்பது நாம் இறுதி நீதிமன்றத்தை விட இறுதியில் மக்கள் மன்றமே சிறந்த நீதிமன்றமாக விளங்கும், மக்களிடம் கொண்டு செல்வோம். ஓகேண்ணே, இப்போ தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படி சொல்லிட்டீங்க, இது எதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது? எல்லாம் வந்து நீங்கள் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கழகம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவின் மறைவிற்கு பிறகு மீண்டும் முதலமைச்சரானவர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த முதலமைச்சர் பதவியும் அவர் இழந்தார். மீண்டும் மோடிஜி அவர்களால் இரு கரங்கள் கூட்டு இணைத்தார். ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்களும் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் இணைத்தவர் மோடிஜி அவர்கள் தான். அனைவரும் அறிந்தார் அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலம் தொடர்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான், ஓகேங்களா? இன்று வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரல்ல, எடப்பாடியார், அவர் வந்து இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்தார். அன்றைக்கி 4 ஆண்டு காலம் தொடர்வதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யார்? மக்களில் கொண்டு செல் கேட்கலாமே, அன்றைக்கி 4 ஆண்டு காலம் யாரும் நடத்தினது? அன்றைக்கி மட்டும் மோடி தேவைப்பட்டார், இன்றைக்கி நரேந்திர மோடிஜி தேவைப்படலையா? இது என்னங்க, இது நியாயம் இது? சார், இப்போ மோடி ஓகே அப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டாரு, இப்போ வந்து பிரிஞ்சுருக்காங்களே, இவ்வளோ வருஷ காலமாக பிரிந்துருக்காங்க, இதை வந்து அவர் சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலையே இப்போ வரையும்? அதான் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் வந்து இன்றைக்கி பிரிந்திருக்கும் நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் என்பதை மட்டும் உறுதியாக நான் இன்று வாக்களிக்கின்றேன். இப்போ வந்து நீங்கள் சுயேட்சா நின்று எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே, தொண்டர்களிடையே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தனித்தனியாக நிற்கிறனால அவங்க என்ன நினைப்பாங்க? தொண்டர்கள் மனதில் நிச்சயம் கவலைகள் உள்ளுக்குள் இருக்கும், கவலைகள் இல்லாமல் இந்த தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் வந்து அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கும் போது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடையும் என்பது மட்டும் உறுதி. உறுதி தொண்டர்கள் நம்புவாங்களா? இப்படி இருக்கிற தலைவர்கள்லாம் தொண்டர்கள் நம்புவாங்களா? அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படி நம்புவாங்க? அதான் வந்து நீங்கள் இல்லை, சில தொண்டர்கள் மனதில் இன்று வரை கவலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அன்று அம்மா ஆட்சி அப்படி நடத்தினார்கள், இன்று ஒவ்வொரு பக்கமும் பிரிந்து இருக்கின்றது. இன்று டிடிவி தினகரன் ஒரு பக்கமும், சின்னம்மா அவர்களும், ஓபிஎஸ் ஐயா அவர்களும் பிரிந்து செயல்படுகின்றது. மிகவும் ஒரு தொண்டர்கள் மத்தியில் அது வேதனை அளிக்கின்றது.